பயிலுவோம் இயந்திரியல் பழகு தமிழில். அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகு தமிழில். வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. இன்று ME6604 Gas Dynamics and Jet Propulsion, the first unit, Basic Concepts and Isentropic Flow. இதில் module 1.04, அதை மதி இதுவும் 1.04 Write an expression for steady flow energy equation அவுடின் கேட்டுக்கேன். இந்த steady flow energy equation இங்குரதே நீங்கள் போன செமஸ்டரில் fluid mechanicsல படித்திருப்பீங்க. அதே இதைத்தை நான் இப்போ மறுபடியும் சொல்ல போகிறேன். ஆனாலும் இந்ததை நீங்கள் ஏற்கனவே மறந்துருந்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்ம தெர்மோடைனமிக்ஸில் இதில் ஓப்பன் சிஸ்டம்ங்கிறதுல படிச்சிருக்கிறோம். இப்போ என்னென்னு பார்ப்போம். வி நோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், த டோட்டல் எனர்ஜி என்டரிங் த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் எனர்ஜி லீவிங் த சிஸ்டம். இது வந்து ஒரு ஃபிக்ஸட் வால்யூம் சிஸ்டம்னு வச்சுக்கேன். இதில் இப்போ இங்கே வந்து ஒரு ஃப்ளூயிட் உள்ள நுழையுது, அதனுடைய வெலாசிட்டி சி ஒன்னாக இருக்குது, அதனுடைய ப்ரெஷர் பி ஒன்னாக இருக்குது. இது வந்து வி ஒன்ங்கிறது ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து வி ஒன்னாக இருக்குது. யூ ஒன்ங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, இது வந்து கியூ வந்து ஹீட் சப்ளை. இவ்வளவு இதை நம்ம உள்ள அனுப்புகிறோம். இங்கே வேறு ஏதாவது ப்ராசஸ் ஆகுதா? ஒன்றும் ஆகலாம். இங்கே வந்து வெளியே வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே போன எனர்ஜி பூராமே இங்கே வரும்போது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இங்கே வந்து ஹீட் சப்ளைடு வந்து இங்கே என்னவாக இருக்குது, ஒர்க் டன்னாக மாறி இருக்கு. ஓவரால் இது பூராத்தையும் நம்ம எல்லா எனர்ஜியும் கால்குலேட் பண்ணி இங்கேயும் எல்லா எனர்ஜியும் கால்குலேட் பண்ணி நம்ம கூட்டினோம்னா ரெண்டும் சேமாக இருக்கும். என்டரிங் த ஓவரால் எனர்ஜியும் லீவிங் த ஓவரால் எனர்ஜியும் சேமாக இருக்கும். இங்கே வந்து எனர்ஜிக்கு நம்ம ஹீட் இன்புட் கொடுக்குறோம், இங்கே நமக்கு வந்து ஒர்க் டன் டபிள்யூ கிடைக்கிது. ஆனால் மீதி இருக்கிறதுலாம் சேஞ்ச் ஆச்சுனாலும் இதுகளெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். அந்த தான் இப்போ இது வந்து சி டூங்கிறது என்னது வெலாசிட்டி, பி டூங்கிறது ப்ரெஷர், வி டூங்கிறது ஸ்பெசிஃபிக் வால்யூம், யூ டூங்கிறது வந்து இன்டர்னல் எனர்ஜி, இது வந்து டபிள்யூ வந்து ஒர்க் டன். இதில் ஜெட் ஒன் ஜெட் டூன்னு இருக்குது. இது எதுக்காக இருக்குது, இது இந்த டேண்டம் லைன்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குங்கிறதுக்காக இருக்குது. இதை வச்சு தான் நம்ம வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும், ஜெட் ஒன் ஜெட் டூவாக வச்சு. இப்போ பார்ப்போம். இந்த இதுதான் தெர்மாலிஸ் ஈக்குவேஷனுங்கிறதையும் நீங்கள் படிச்சிருந்திருப்பேன். நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ஃப்ளோ சிஸ்டம் ஓப்பன் சிஸ்டம்ங்கிறதுக்கும் நம்ம இதைத்தான் படித்தோம். இதில் ஜி இன்டு ஜெட் ஒன்ங்கிறது என்ன இதுவா, இது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி என்டரிங் த சிஸ்டம். அதே மாதிரி இது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி லீவிங் த சிஸ்டம். ரெண்டு ஹைட்டு வேறையாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஓவரால் டோட்டலாக எடுக்கும்போது சேமாக வந்துடும். ஓகே, இங்கே சி ஒன்ங்கிறது வந்து வெலாசிட்டி, இது வந்து டூ, இது வந்து அப்போ என்ன எனர்ஜி, இது கினெட்டிக் எனர்ஜி. அதே மாதிரி இங்கேயும் அது இருக்குது, இது கினெட்டிக் எனர்ஜி. ஓகே, இது யூ ஒன்ங்கிறது என்னது இன்டர்னல் எனர்ஜி, பி ஒன் பி ஒன்ங்கிறது என்னது ஃப்ளோ எனர்ஜி. ஒரு இது ஃப்ளோ ஆகுறதுனால ஏற்படக்கூடிய ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம், ஸ்பெசிஃபிக் வால்யூமை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது கிடைக்கிறது ஃப்ளோ எனர்ஜி. இது ரெண்டு சேர்ந்து நம்ம ஒரு எனர்ஜியாக படிச்சிருக்கிறோம். அது என்னப்பா, அதுதான் என்தால்பி ஹெச் ஒன். என்தால்பிங்கிறது ஓவரால் எனர்ஜி, இதில் இருக்கிற இன்டர்னல் எனர்ஜியும் ஃப்ளோ எனர்ஜியும் சேர்ந்தது தான் ஹெச் ஒன். இது வந்து ஹீட் இன்புட், ஹீட் சப்ளை. இதே மாதிரி இங்கேயும் இருக்குது, இது இன்டர்னல் எனர்ஜி, இது வந்து ஃப்ளோ எனர்ஜி, ரெண்டும் சேர்த்து ஹெச் டூ என்தால்பி. இங்கே வந்து கியூ நம்ம சப்ளை பண்ணுறோம், இதில் எல்லாம் சேஞ்சஸ் ஆகுது, கடைசியில் நமக்கு வந்து ஒர்க் டன் நடக்குது, ஒர்க் கிடைக்குது. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை பூரா நம்ம ஆட் பண்ணி ஒரு ஃபிகர் வரும்.
நம்ம இந்த இதையும் ஆட் பண்ணி வச்சோம்னா கரெக்டாக ரெண்டும் மேட்சிங்காக இருக்கும், எந்த வித்தியாசமும் இருக்காது. அதுதான் இந்த ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுது. வாட் எவர் த எனர்ஜி வி ஆர் கிவிங் இன் டு எ சிஸ்டம் இஸ் கன்வெர்டட் இன் டு ஒர்க், த அதர் எனர்ஜி இஸ் ரிஜெக்டட் டு த என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட்டில் ரிஜெக்ட் பண்ணுறதையும் ஒர்க் டன்னையும் நம்ம கூட்டி பார்த்தோம்னா, இங்கே நம்ம ஹீட் சப்ளை பண்ணதையும் உள்ள மற்ற எனர்ஜி நமக்கு கொடுத்ததையும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் இது, அதுதான் இது வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். இதில் எல்லா எனர்ஜியும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், எல்லா எனர்ஜியும் கால்குலேட் பண்ணாலும் அது ஈக்குவலாக இருக்குங்கிறது தான் லா. ஓகே, இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதில் இதை பேசிக்காக வச்சு தான் நீ ஃபர்தராக நம்ம மற்றதெல்லாம் டிரைவ் பண்ண போகிறோம். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். என்னுடைய சேனல் வந்து ஏயு மேக் இன் தமிழ். இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த ரிமைண்டர் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூல்ஸை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே கவர் ஆகிடும். சிலபஸ் கவர் ஆகுதுங்கிறது என்ன அர்த்தம், நீங்கள் ஒரு யூனிட்டில் முதல் இதிலிருந்து கடைசி வரையில் எல்லா இதையும் படித்து முடிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் இடையில இடையில விட்டுருவீங்க, அப்போ உங்களுக்கு அந்த சிலபஸ் கவர் ஆகாது. அப்போ எக்ஸாமுக்கும் நீங்கள் மறுபடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். என்னுடைய மாடியூலில் நீங்கள் வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும். ஏன்னா நான் தமிழ்லேயே நடத்துறதுனால உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்வளவு எழுதணும், 2 மார்க்னா எவ்வளவு எழுதணும், 4 மார்க்னா எவ்வளோ எழுதணும், ஒரு எஸ்ஏ டைப்னா எவ்வளோ எழுதணுங்கிறத மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணி கால்குலேஷனுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். அதனால் என்னுடைய மாடியூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வரிசையாக எதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, சி யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.